வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. வணக்கம் மாணவர்களே, நம்முடைய சயின்ஸ் டாப்பிக்கில் நம்முடைய அடுத்த டாபிக் நடத்தக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு இயற்பியல், நியூக்ளியார் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த டாபிக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், நல்ல எளிமையான டாப்பிக்கும் கூட, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மட்டும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற விஷயம்தான், ஏறக்குற ஒரு வரலாறு மாதிரி தான். ஆல்ரெடி அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த அணுக்கரு இயற்பியல் டாபிக் எதில் எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்க வேண்டிய புத்தகங்களும் பாடங்களும் அப்படின்ற ஒரு அட்டவணைகளை கொடுத்துருக்கேன், பாருங்கள். ரெஃபரன்ஸ்டு புக்ஸ் அண்ட் லெசன்ஸ், 7th, 8th, 9th, 10th, 12th. ஸோ 5 புக்கில் அது கவர் ஆகும், 6th இருக்காது, ப்ளஸ் 1 இருக்காது. 1-2 பாயிண்ட்ஸ் எங்கேயா இருந்திருக்கலாம், ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் 7th எடுத்துக்கிட்டிங்கன்னா டேர்ம் 1st டேர்மில் லெசன் நம்பர் 4 இருக்குது, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். 8th செகண்ட் டேர்மில் லெசன் நம்பர் 4 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு பாடம் இருக்கும். 9th 11th லெசன் அணு அமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கும். அடுத்து 4th சீரியல் நம்பர் 4th பார்த்தீங்கன்னா 10th லெசன் 6th பாடம் அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னே இருக்கும், அணு இயற்பியல். 5th பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 செகண்ட் வால்யூமில் 8th யூனிட் அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல், ஆட்டம் அண்ட் ஆட்டம் ஃபிசிக்ஸ்னு இருக்குது. ரைட், ஸோ இதில் எது சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் 10th நல்லா பார்த்துங்க, 9th 8th நல்லா பார்த்துங்க. ஸோ ப்ளஸ் 2 லைட்டாக டச் பண்ணால் போதும், அது என்னென்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு PDF கொடுத்துருவேன். ஸோ மொத்தமே இந்த 5 புக்கு படித்தாலே போதுமான அளவுக்கு TNPSC-ல டிஎன்பிசி மட்டும் இல்லை எந்த ஒரு போட்டி தேவருக்கும் இந்த டாப்பிக்கில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க டாபிக் பார்க்கலாம். இப்போ அணுக்கரு இயற்பியல், அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அணு கொள்கைகள் பார்க்க போகிறோம், அட்டாமிக் தியரிஸ், அதாவது பேசிக்ஸ். என்ன தான் வந்து நம்முடைய அணுக்கரு இயற்பியல்னு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த அணு கொள்கைகள், அணு சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுட்டு உள்ளே போகணும். இது அறிமுகம், இது இதில் வினாக்கள் வருமானம் கண்டிப்பாக வரும், இதுலேயும் வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இந்த அணு கொள்கைகள் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் டால்டன், ஜே தாம்சன், ரூத்தர் ஃபோர்டு, நீல்ஸ் போர், ஸ்ராடிஞ்சர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 5 பேர் இருக்கும். ஸோ அந்த 5வது பேரை மட்டும்தான் நம்முடைய புத்தகத்தில் எங்கேயும் கொடுக்கல, ப்ளஸ் 2 மட்டும் கொஞ்சம் இருக்குது, அது உங்களுக்கு தேவைன்னு நான் கொடுத்துட்றேன். வேறு பார்த்தீங்கன்னா 8th மட்டும் ஒரு நேம் மட்டும் தான் இருக்கும், வேறு எது இருக்காது. ஸோ முதல் இருக்கக்கூடிய 1st 4 மிக மிக முக்கியம், அதிலிருந்து அடிக்கடி வினாக்கள் வரும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருடைய அணு கொள்கைகள் என்னது, என்ன சொல்லியிருக்காங்க, நிறை என்ன குறை என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் நிறைய அங்கங்கே படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி நிறைய பேர் பேக்கப் வச்சுருக்கனால எல்லாம் 6வது புக்கு 7வது புக்கு 8வது புக்கு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ தொகுத்து ஒரு இடத்துல படிச்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ தொகுத்து படிக்க போகிறீங்க, ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, 1st ஆட்டம். இந்த அணுவை பற்றி பார்த்தீங்கன்னா நம்முடைய அவையாரே சங்ககாலத்தை சொல்லியிருக்காங்க, அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். நம்முடைய திருக்குறளை சிறப்பிக்கும் விதமாக ஒரு அணுக்குள்ளே வந்து ஏழு கடலை புகுத்த முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஒரு குட்டி புத்தகம், ஆனால் ஏழு கடல் அளவுக்கு நல்ல விஷயங்களை உள்ளே திணிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவையர் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அணுவை அப்போயே கம்பேர் பண்ணியிருப்பாங்க, பட் அறிவியல் பூர்வமாக அந்த அணுவை அவங்க ரெஃபர் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால தான் ஜான் டால்டன் பெரிய ஆள் ஆகிட்டார், அதுக்கப்புறம் வந்த மேலே பார்த்த அந்த 5 பேரும் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. நமக்கு சும்மா எழுத்துப்பூர்வம் மட்டும் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அதில். ரைட், ஓகே. அட்டாமஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து தாங்க இந்த அட்டாமஸ் உருவாகிருக்கு, அணுன்ற வார்த்தை உருவாகிருக்கு. ஸோ ஆட்டம்ன்றது இங்கிலீஷ் வேர்ட், ஸோ அட்டாமஸ்ன்றது கிரீக் வேர்ட், சரிங்களா? அதிலிருந்து அந்த 1st 4 கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகே, அட்டாமஸ், திஸ் வேர்ட் டெரைவ்டு ஃப்ரம் கிரீக். ஓகே, அந்த ஏவை எடுத்துருங்க, தாமஸ்ன்னு எடுத்துருங்க. தாமஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடைக்கக்கூடிய மிகச்சிறிய துகள், உடைக்கக்கூடிய மிகச்சிறிய துகள். அந்த முன்னாடி ஏ போட்டால் ஆப்போசிட், நமக்கு தெரியும் இங்கிலீஷ் வேர்டில் முன்னாடி ஏ போட்ட சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, எந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறீங்களோ அந்த வார்த்தைக்கு எது சொல்லுதோ அந்த முன்னாடி ஏ போடுறது. அப்போ அட்டாமஸ் அப்படின்றது உடைக்க முடியாத மிகச்சிறிய துகள்னு அர்த்தம். தாமஸ்ன்றது உடைக்கக்கூடிய மிகச்சிறிய துகள், அட்டாமஸ்ன்றது உடைக்க முடியாத மிகச்சிறிய துகள்.
So Thomas means smallest divisible particle. Atomos mean smallest indivisible particle. இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டிஸ். ஓகேங்களா? இவர் தான் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அந்த வார்த்தையை சொன்னவர். ஓகே, அடுத்து அணுவுடைய அளவை பற்றி தெரிஞ்சுக்குவோம். சராசரி விட்டம் எவ்வளோ இருக்கும்னா 1 × 10⁻⁹ - 9 மீட்டர். +9 போட்டுறீங்க, -9. ஆவரேஜ் டயமீட்டர் ஆஃப் அன் ஆட்டம் 1 × 10⁻⁹ மீட்டர். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்? 10⁻⁹னா நானோமீட்டர். எவ்வளோ சிறிய துகள் அப்படின்றத இந்த நானோமீட்டர் அளவு வச்சு சொல்லிடலாம். நானோமீட்டர்ன்றது கண்ணுக்கு தெரியாத மிக 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 ஒரு நுண்ணிய துகள். ஓகே, அதனுடைய சராசரி விட்டம் அது. ஓகே, இப்போ ஆட்டமை பற்றி சும்மா ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போதும். வாங்க, நம்முடைய முதல் ஹீரோ ஜான் டால்டன் சொன்ன அணு கொள்கையை பற்றி பார்ப்போம். இவர் எப்போ சொன்னார் பார்த்தீங்கன்னா 1808 அப்படின்னு வச்சுங்க. 1808 1808 1808 இந்த தியரியை அவர் ப்ரொபோஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், பருப்பொருள்கள் மிகச்சிறிய துகள்கள் எனவும் அத்துகள்களுக்கு அணு எனவும் பெயரிட்டார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அணு என பெயரிட்டவர் யாருங்க? ஜான் டால்டன். இந்த இடத்துல ஒரு ஒன் வேர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன்லேயும் நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். பட் நான் ஒவ்வொன்றும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பட் நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் வெரி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் விச் ஹி நேம்டு ஆட்டம்ஸ். ஓகே, சரிங்க சார். அந்த வார்த்தை மட்டும் சொன்னார்னா இல்லை, இன்னொன்று சொன்னார், அணு என்பது மிகச்சிறிய பிரிக்க இயலாத துகள், பிரிக்க முடியாத துகள்னு சொன்னார். கோள வடிவம்னு சொன்னார். அடுத்த ஒன் வீடு தான். ஸோ அணுவை முத முதல் கோள வடிவம்ன்ற யாருங்க? ஜான் டால்டன். சார் இதுவும் ஒரு ஒன்றோட கேட்பாங்களான்னா கேட்பாங்க. ஏன்னா பின்னாடி இன்னொரு இடத்துல இன்னொரு இதே சொல்லியிருப்பார், ஆனால் அவர் வேறு விதமாக சொல்லியிருப்பார். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைனை கொடுத்துருக்கேன். ஆன் ஆட்டம் இஸ் ஸ்மாலஸ்ட் இன்டிவைசபிள் பார்ட்டிக்கல், இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் சேஃப். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். இது ஒரு இன்ட்ரடக்ஷன், ஜான் டால்டன் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னென்ன சொன்னார்ண்டு. இப்போ அணு கொள்கையில் பார்ப்போம். அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள் அப்படின்னாரு. அண்ட் ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் தட் டேக்ஸ் பார்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து என்ன சொன்னார் பாருங்க, அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுனாரு. ஸோ இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துங்க, நல்லா கேட்டுக்கணும் சார். அப்படியே இப்படியே வந்து அந்த கமெண்ட் இருக்கூட. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதான் பார்க்க போகிறோம், அவங்க சொன்ன குறையும் பார்த்துருவோம். ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொருத்தர் சொன்னது நிறைய குறைகள் இருந்தது. அது பின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லி சொல்லி அதை ரெக்டிஃபை பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்துள்ளன. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தனிமத்துரிய அணுக்கள், இப்போ தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்க அணுக்கள் எல்லாமே அந்த தங்கத்துறை பண்போல் தான் காட்டுது அப்படின்றதான் ஜான் டால்டனுடைய கூற்று. ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு பண்புகளை காட்டுகின்றன. ஓகேங்களா? இப்போ செம்பு இருக்குது, தங்கம் இருக்குது. செம்புடைய செம்பிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்குவோம், தங்கத்துக்கு எலமெண்ட் எடுத்துக்குவோம். ரெண்டும் ஒரே பண்பான இல்லை, கண்டிப்பாக வேறு வேறு. அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுங்களா? ஸோ இதை தான் அவர் சொன்னார். இப்போ வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு பண்புகளை காட்டும், இதுதான் அணுவுடைய முக்கியமான விஷயம்னு சொல்லியிருப்பார். ஓகே, இதெல்லாம் அவர் சொன்ன விஷயம். இப்போ டால்டன் என்னென்ன சொல்லார் தெரிஞ்சு போச்சு. அதில் என்னென்ன அட்வான்டேஜ் நிறைகள் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான திரவங்கள் மற்றும் வாயுக்களின் பண்புகளை இது விவரிக்கும். ஜான் டால்டன் சொன்ன கூற்று, அதுக்கப்புறம் நிறைய அதில் குறைகள் சொன்னாலும் திரவங்களுக்கும் வாயுக்களுக்கும் அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு. தியரி எக்ஸ்பிளைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேசஸ் அண்ட் லிக்விட்ஸ். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், வேதி சேர்க்கை விதின்னு ஒரு விதி இருக்குது. ஸோ விதிகள் நடத்துகிறப்ப உங்களை நடத்துவேன். பொருண்மை அழிவின்மை விதின்னு ஒரு விதி இருக்குது. இந்த ரெண்டு விதிகளையும் அழகாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துச்சு. அந்த காலத்தில் அப்படி தாங்க, எந்த ஏதாச்சும் ஒரு அவங்களுடைய கண்டுபிடிப்பு வச்சாங்கன்னா எந்தெந்த விதியை வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதெல்லாம் பார்ப்பாங்க, எது இதெல்லாம் அது சூட்டபிள் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அவர் இந்த ரெண்டு விதியும் நல்லா எக்ஸ்பிளைன் கொடுத்துச்சு. திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அண்ட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஷ். அடுத்து, தனிமங்களின் மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகளை எடுத்துரைத்தது. தனிமங்களின் மூலக்கூறுகளுக்கும் சேர்மங்களின் மூலக்கூறுகளுக்கும் தனிமம் சேர்மம் என்ன சார் அர்த்தக்கிளி வரும்?
ஸோ தனிமம் சேர்மம் அல்லது நடத்திருக்கேன், நம்முடைய திண்டுக்கல் பேட்ச் நடத்தியிருப்பேன், தனிமங்களும் சேர்மங்களும் நடத்தியிருப்பேன். ஸோ அணுக்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மூணு அணு சேர்ந்தது மூலக்கூறு, அந்த மூலக்கூறு சேர்ந்து ஒரு தனிமம் உண்டாகும், அந்த தனிமங்களே ரெண்டு மூணு தனிமம் சேர்ந்தது சேர்மங்களை வரலாம், ஓகேங்களா? ஸோ இது ஒரு கண்டினியூட்டியான ஒரு ரியாக்ஷன். இதில் அந்த தனிமத்துக்கும் சேர்மத்துக்கும் இடையான வேறுபாடுகளை இது எடுத்துரைக்கும். ஏன் சார் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா, இந்த மாதிரி இடங்களில் இருந்தாங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய நம்முடைய புக்கில் நிறைய இது சம்மந்த விஷயங்கள் இருக்குது. நமக்கு எது ஸ்டேட்மெண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது, எது உன்னோட வர வாய்ப்பு இருக்கோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, குறைகள் என்னான்னு பாருங்கள். லிமிட்டேஷன், அணுவினை பிளக்க முடியாது சொன்னார் பார்த்தீங்களா, இன்டிவிசிபிள்னார் பார்த்தீங்களா, அது ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் அணுவை பிளந்துட்டாங்க. ஹிரோஷிமா நாகசாகி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அணுகுண்டு போட்டது எப்படிங்க, அணுவை பிளந்து அந்த ஆற்றல் தான், ஓகேங்களா? பொக்ரான் அணுகுண்டு சோதனை கேள்விப்பட்டிருப்பீங்க, அது எப்படிங்க, அணுவை பிளந்தது தான். ஓகே, அணுவினை பிளக்க முடியாது என்பது தவறான கூற்று. ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல், தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, வேற என்ன சார் தப்பாக சொன்னார், ஒரு தனிமத்தின் அணுக்கள் ஒரே அணுநிறைகளை பெற்றுள்ளன அப்படின்னாரு பார்த்தீங்களா. அதாவது தங்கம் தங்கம் ரெண்டுமே தங்கம்ன்ற தங்கம்ன்றப்ப ரெண்டுக்கு ஒரே அணுநிறை அப்படின்றார் சார். அணுநிறை என்ன சார், மாஸ் நம்பர் தான். மாஸ் நம்பர் நடத்திருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே அப்படின்னாரு, ஆனால் அது தவறு. ஏன் தவறுன்னா அந்த உதாரணத்தை பாருங்கள். ஐசோடோப்புகள் ஒன்று நம்ம படிச்சிருப்போம். ஐசோடோப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ஐசோடோப்பை பாருங்கள், குளோரின் ரெண்டுமே குளோரின் தான். இப்போ ஒரே தனிமமா? ஆமாங்க. அணுநிறைகள் ஒரே அணுநிறை அப்படின்னு ஜான்டலர் சொன்னார். இங்கே பாருங்கள், இதுக்கு 35 இருக்குது, இதுக்கு 37 இருக்குது. இப்போ மாறி போச்சுங்களா, அப்போ அப்படி கூற்று பொய்யா போச்சு. இது அதுக்கான ஐசோடோப்புகளை அதுக்கு பின்னாடி காலகட்டங்களில் கண்டுபிடிச்சது தான். இதுதாங்க அந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் புக்கில் அப்படி இருக்காது. ஸோ அந்த லைன் மட்டும் இருக்கும், நான் அந்த ஐசோடோப்புகளை சேர்த்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஒரே அணுநிறைகளை பெற்றிருக்கும் என்பது ஜான்டலரின் கூற்று. இந்த இடத்துல அது தப்பாக போயிடுச்சு, ஓகேங்களா? இது அவருடைய மிகப்பெரிய ஒரு குறை. ரைட், வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட்ஸ் ஹேவ் சேம் மாஸ், தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். எக்ஸாம்பிள் ஐசோடோப்ஸ், 11 Cl 35, 11 Cl 37. ஸோ ரெண்டுமே வேறு வேறு நம்பர்ஸ் சுமாரிடுச்சு. ரெண்டாவது பாயிண்ட், வெவ்வேறு தனிமத்தின் பண்புகள் வெவ்வேறு அணுநிறைப்பட்டு இருக்கும். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தங்கம் செம்பு ரெண்டு இருக்குது, ரெண்டு வேறு வேறு பண்பை காட்டும்ண்டு. அப்போ வேறு வேறு பண்புனா வேறு வேறு அணுநிறை அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்கான் இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது. இப்போ வேறு வேறு தனிமம் மேலே இருக்கக்கூடிய அணுநிறை பாருங்கள் சேமாக இருக்குது. அப்போ வேறு வேறு தனிமம்னா வேறு வேறு அணுநிறை தானே காமிச்சிருக்கணும். இங்கே பாருங்கள் ரெண்டுமே 40 தான் காமிக்குது, பட் அவர் அப்படி சொல்லலை, ரெண்டு வேறு வேறு தான் காட்டும்னார் அணுநிறை. பட் இந்த இடத்துல அந்த குற்றம் தவறாக போயிடுது, ஓகேங்களா? அடுத்தது பாரு, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சரி, ஆட்டி இங்கிலீஷ் மீடியம் அந்த பாயிண்ட் கவனிங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹவ் டிஃப்ரெண்ட் மாசஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். எக்ஸாம்பிள் ஐசோ பார், 18 Ar 40 20 கால்சியம் 40. ஐசோடோப்புகள் ஐசோபார்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய வினா. ஸோ அதற்கான விளக்கம் நடந்துறீங்களா, கீழே இருக்கிறது என்ன நம்புறங்க, அணுயன். அணுயன் மாறாமலும் நிறையன் மாறி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோடோப், ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அணுயன் மாறியும் நிறையன் மாறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோபார். நான் நடத்தின அணுயன் நிறையன் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஐசோடோப்பும் ஐசோபாரும் புரிஞ்சிடும். ஓகே, அடுத்து ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாகக்கூடிய பொருள்கள் ஒரே பண்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னார், அதுவும் தவறு. இப்போ கார்பன்னா, இப்போ கரின்னா எல்லாமே கறி அப்படின்னாரு, இல்லை. நிலக்கறி ஒரு பண்பை காட்டும், கிராஃபைட் பென்சில் ஒரு பண்பை காட்டும், வைரம் வித்தியாசம் இன்னொரு பண்பை காட்டும், மூணுமே வெவ்வேறு பண்புகள் இருக்குது. இப்போ ஒரே பண்பை காட்டுறது இல்லை. அப்போ அந்த கூற்றும் தவறு. சப்ஸ்டன்சஸ் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மேக் அப் சேம் ப்ராப்பர்ட்டிஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ கோல்ட், கிராஃபைட், டைமண்ட், திஸ் த்ரீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு, அணுவில் உள்ள மின்தன்மை பற்றி எதுவுமே சொல்லலை. நம்முடைய அணுக்குள்ள மின்தன்மை இருக்குது, அந்த மின்தன்மையை பற்றி எந்த ஒரு கூட்டமே அவர் சொல்லலை, அவருக்கு தெரியல, அந்த காலகட்டத்தில் தெரியல. ஸோ இஸ் தியரி டஸ் நாட் ப்ரொபோஸ் எனி திங் அபவுட் தி சார்ஜஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஓகே, இப்போ ஜான் டால்டனுடைய டாபிக் முடிஞ்சு. ரைட், அடுத்த ஹீரோ வராரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாம்சன். தாம்சனின் அணுக்கொள்கை, இது 1904 வெளியிடப்பட்டது. இவர் ரொம்ப நம்முடைய மக்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு தர்பூசணி பழத்தை அணுவோடு கம்பேர் பண்ணுறாரு, அப்போ தான் எளிமையாக புரியும் அப்படின்றதுக்காக. சார் தர்பூசணி பழத்துக்கும் ஆட்டம் என்ன சம்மந்தம் பாருங்கள்.
தர்பூசணி பழத்துடன் அணுவை ஒப்பிட்டவர். இதை ப்ளம் ஃபுட்டிங் மாதிரி என்பர். ப்ளம் ஃபுட்டிங் மாதிரினாலும் தாம்சம் தான்ப்பா, மறந்துடாதீங்க. இதில் இருக்க சிவப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பழத்தை பாருங்கள், இந்த சிவப்பு பகுதி, அதை என்ன சொல்லுவார்னா நேர்மின்னுட்டம்ன்றார். அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா அந்த கருப்பு கலரில், அதை எதிர்மின்னுட்டம்ன்றார். ஹீ கம்பேர்ட் அன் ஆட்டம் டு வாட்டர் மெலன். திஸ் தியரி ஆல்சோ கால்ட் அஸ் ப்ளம் புட்டிங் மாடல். ரெட் பாட் பாசிட்டிவ் சார்ஜ், சீடு வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றார். பாருங்களா, அந்த விதைகள் மாதிரியே அந்த மைனஸ் போட்டிருக்காங்களா. ஸோ இப்படின்ற அவர் அவருடைய ஒப்பீனியன் எளிமையாக புரிய வைக்கிறது சொல்கிறார். ரைட், ஓகே. வேறு என்னென்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, எதிர்மின்னூட்டத்தினை எலக்ட்ரான் என்றவர். மேலே பார்த்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டு எதிர்மின்னூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை எலக்ட்ரான் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாம்சன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் விச் கி கால்டு எலக்ட்ரான்ஸ். இன்னொன்று, நேர் கமா எதிர்மின்னூட்டங்கள் அணுவில் சமம் அப்படின்னாரு. அதாவது இந்த சிவப்பு பகுதியில் இருக்கிறதையும் அந்த விதைகளும் பார்த்தீங்கன்னா சம எண்ணிக்கையில் இருக்கும் அப்படின்றது இவருடைய கூற்று. அஸ் தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல் இன் ஆட்டம். அடுத்து வேறு என்ன சொன்னார், வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைவிகிதத்தில் ஒன்றிணைந்து மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களை உருவாக்கும் அப்படின்னார். நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட நிறைவிகிதத்தில், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வார், அந்த குறிப்பிட்ட ரேசியோவில் தான் அது ஒன்றிணைந்து மூலக்கூறுகளாகவும் சேர்மங்களாகவும் மாறும் அப்படின்றார். இப்போ H2O எடுத்துக்கலாம். H2O எந்த நிறைவிகிதம், ஹைட்ரஜன் நிறைவிகிதம், ஆக்சிஜன் நிறைவிகிதம் அப்படின்னு உங்களுக்கு நடத்திருக்கேன். H2O பற்றி, கார்பன் டை ஆக்சைடு நடத்திருக்கேன், மூலக்கூறு நிறைவு பற்றி உங்களுக்கு நடத்திருக்கேன், கிராம மூலக்கூறு நிறைவு நடத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் சேரும் அப்படின்றது தான் இவருடைய கூற்று. ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே கம்பைன் வித் ஈச் அதர் இன் ஏ ஃபிக்ஸ்டு சிம்பிள் ரேசியோ டு ஃபார்ம் மாலிகூல்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் நேர்மின்னுட்டம் இருக்குது, எதிர்மின்னுட்டம் இருக்குது, ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் வந்து என்னங்க ஆகும், 10+10-, ஸோ ஈக்குவல் டு 0, +10-10 ஈக்குவல் டு 0 அப்படின்றப்ப அணுன்றது ஒரு மின் சுமையற்ற துகள் அப்படின்றார். கரண்ட் இருக்குது, ஈக்குவலாக இருக்கனால நியூட்ரலாக இருக்குது. ஸோ அணு என்பது ஒரு மின் சுமையற்ற துகள் அப்படி நிரூபித்து வர யார் பார்த்தீங்கன்னா, இவர் தான் தாம்சன். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஹீ இஸ் ப்ரூவ்ட் தட் சார்ஜ் ஆன் ஆட்டம் இஸ் தி நியூட்ரல். இதற்காக தான் அவர் 1906 நோபல் பரிசு வாங்கினார். ஃபார் திஸ் டிஸ்கவரி ஹீ வாஸ் அவார்டட் த நோபல் ப்ரைஸ் இன் 1906. ஓகே, இதுக்கு அடுத்த வார்த்தை, இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அணுவின் வடிவம் 10^-10 ஆரமுடைய கோலத்தை ஒத்தது. கோலம்னு சொன்னது யாருங்க, ஜான் டால்டன், ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவை கொடுத்து 10^-10 ஆரமுடைய கோலம் அப்படி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருங்க இவர், இவர் தாம்சன். The shape of an atom resembles a sphere having a radius of the order of 10^-10 அடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்மின்னுட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள் அணுவில் உள்ளன என்பதை தன் ஆய்வின் மூலம் நிரூபித்தவர் யார், அந்த மாதிரி ஒரு ஒன்று கேட்டாங்கன்னா யார் தான், தாம்சன் தான். ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் வாஸ் டு ப்ரூவ் பை எக்ஸ்பெரிமெண்டேஷன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம். ரைட், ஓகே. இப்போ நம்முடைய தாம்சனுடைய அணுக்கொள்கையினுடைய குறைகள் என்னான்னு பார்ப்போம். அதாவது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தாம்சன்ஸ் அட்டாமிக் தியரி. தாம்சனின் அணு மாதிரியில் நேர் மின்னூட்டம் பெற்ற கோலம் எவ்வாறு எதிர்மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரான்களை ஈர்த்து மின் நடுநிலைத்தன்மை அடைவதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறது என்பதை விளக்க முடியவில்லை. என்ன சொன்னார்னா, அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜை அப்சர்வ் பண்ண சொன்னார். அந்த அப்சர்வ் பண்ணுறதுக்கு அதில் என்ன இருக்குது, அப்படி இருக்கக்கூடிய அந்த சக்தி என்ன அது அப்படின்றது இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, அடுத்து தாம்சன்ஸ் மாடல் ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் ஹவ் தி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர் இஸ் ஷீல்டடு ஃப்ரம் தி நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் வித்தவுட் கெட்டிங் நியூட்ரலைஸ்டு. ஓகே, அடுத்து நியூட்ரான்களை பற்றி சொல்லவே இல்லை. எலக்ட்ரான் சொன்னார், ப்ரோட்டான் சொன்னார், உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நியூட்ரான்கள்னு, அதை பற்றி இவர் எதுவும் சொல்லலை. ஸோ எலக்ட்ரான் புரோட்டான்களை பற்றி மட்டும் இவர் விவரிக்கிறார். இட் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் நியூட்ரான். திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஒன்லி அபவுட் தி புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். ஸோ இப்போ இவர்களையும் குறை சொல்கிறாங்க. உலகத்தில் எல்லாத்துலேயுமே குறை சொல்ல தான் செய்வாங்க. அந்த குறையில் தான் அவங்கள இன்னும் இன்னும் டெவலப் பண்ண வைக்கும், இல்லாட்டி
அடுத்து வர்றவங்கள பார்க்க வைக்கும். ஓ இவர் இது மாதிரி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காரு, இதனால் இவர் ஃபெயில் ஆகிருக்காரு, இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தால் நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அடுத்தடுத்து வர்றவங்க அதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்முடைய ரியல் வாழ்க்கையில் அப்படி தாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்த்து அவங்க என்ன தப்புன்னாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதனை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா, போட்டித் தேர்வாகட்டும், வகுப்புகளாகட்டும், என்னவாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் சைன் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்து ஹைட்ரஜன் மற்றும் பிற அணுக்களின் நிறமாலை வரிகளின் தோற்றத்தை இது விளக்கவில்லை. ஸோ ஹை லெவல் க்வெஸ்சன், ஸோ ப்ளஸ் டூவில் இருக்குது. ஹைட்ரஜன் மற்றும் பிற அணுக்களின் நிறமாலை வரிகள் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி ஆரிஜின் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அதர் ஆட்டம்ஸ். இந்த லைன்ஸ் இந்த வரியை கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, ஸ்டேட்மெண்ட்டில் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இதை பற்றி நீங்கள் கேள்விப்படாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தப்புட்டுருவீங்க, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ரெண்டு பேருடைய டாப்பிக்கை பார்த்துட்டோம். தேர்ட் ஒன் இஸ் மெயின் ஹீரோ, இவர் தாங்க ரூதர்ஃபோர்டு. அணுக்கொள்கை 1911, ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் தியரி. இவர் என்ன பண்ணாருன்னு பாருங்கள். ஸோ இவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் என்ன பண்ணார்னா, தங்க தகட்டின் மீது நேர் மின்னூட்டம் கொண்ட ஆல்ஃபா கதிர்களை மோதச் செய்தவர். ஸோ இவருடைய அறிவுறுத்தலின் பேரில் இவருடைய மாணவர்கள் தான் பண்ணியிருப்பாங்க அதை. பட் கவனிங்க, ஹீ பம்பார்டட் எ வெரி தின் லேயர் ஆஃப் கோல்டு வித் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆல்ஃபா ரேஸ். ஸோ இந்த ஆல்ஃபா கதிரில் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பாருங்கள். பொலோனியம் ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து அந்த ஆல்ஃபா கதிரிகளை வெளியே எடுக்கிறாங்க. இந்த படத்தை நல்லா கவனிங்க எல்லோரும், இங்கே பாருங்கள் பொலோனியம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கதிரியக்க பொருள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கே பாருங்கள், ஆல்ஃபா கதிரிகள் வந்து கோல்டு ஃபாயில், கோல்டு ஃபாயில்ன்றது தங்கத்தகடு, அது மேலே படுது. பட்ட உடனே சில விஷயங்கள் நடக்குது. என்னென்ன நடந்தது? இங்கே பட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ஃப்ளோரோசன் ஸ்க்ரீன் அப்படின்றது என்னென்னா ஒளிரும் திரை அப்படின்வாங்க, அது ஒரு மெட்டலால் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு சில விஷயங்களை காமிக்குது, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாங்க. ஸோ இதன் மூலமாக அங்கே என்ன முடிவுக்கு வர்றாங்க, அதாவது பொலோனியம் சாம்பிள் மாதிரியில் இருந்து ஆல்ஃபா கதிர்கள் வெளிப்பட்டு. ஸோ அப்போ இது எதுக்கு சார்னு கேட்காதிங்க, என்னென்னா நிறைய ஒது கதிர்கள் வரும், அதை கரெக்டாக அந்த பர்டிகுலர் பாயிண்டில் போகணுன்றதுக்காக தான், அந்த ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி. வீடு ஃபுல்லாக முன்பக்கம் அப்படியே இடிச்சு விட்டால் நிறைய பேர் உள்ளே போயிடலாம். ஸோ வாசல்னு ஒன்று இருக்கிறனால தான் கரெக்டான ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உள்ளே போகிறோம், அந்த மாதிரி தான் இது. ஸோ இது ஏற்கனவே வாசல் மாதிரி. அப்போ அந்த ஆல்ஃபா கதிர்கள் வந்து இந்த தங்கத்தகடில் படுது, பட்டு கொஞ்சம் விளக்கம் அடைஞ்சு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்க்ரீன் மேலே பட்டிருக்கு. அந்த ஸ்க்ரீனை நம்ம எங்கே இதில் பார்க்குறோம், மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம். அப்படி அங்கே என்ன நடந்தது அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா, வாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அப்படின்னு பண்ணுறப்ப, அந்த எக்ஸ்பிளைன் முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா, அதுக்கு முடிய யார் சொல்லியிருக்காங்க, நம்முடைய ஐயா தாம்சன் சொல்லியிருக்காப்ல. என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய அணுக்கள் இருக்குது, உள்ள இழந்து நிறையா எதிர்மின்னட்டம் கொண்ட எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அப்போ இந்த ஆல்ஃபா கதிர்கள் அப்படியே போயிட்டு ஊடுருவி 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 அந்த பக்கம் போயிருக்கணும், ஆனால் அப்படி ஆனால் ஆகலை. என்ன ஆச்சுன்னா, எக்ஸ்பெக்டட் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது அப்சர்வ் என்னென்னா, நிறைய அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுச்சு, அதாவது ஊடுருவி போயிடுச்சு. இந்த மேலே இருக்க கதிரில் பாருங்கள், மேலே ஒரு ரெண்டு கதிர் போட்டிருக்காங்களா, நிறையா போயிருக்கும் சாம்பிளுக்கு. இந்த ரெண்டை பாருங்கள், ஊடுருவியாக மறுபக்கம் போயிடுச்சு. இந்த ரெண்டை பாருங்கள், ஊடுருவி மறுபக்கம் போயிடுச்சு. பட் இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக விலகிருச்சு, இது அப்படியே திரும்பிடுச்சு. அப்போ தாங்க ரூதர்ஃபோர்டுக்கு ஐடியா வருது, ஏங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி எலக்ட்ரான்கள் இருந்திருந்தா வேறு மாதிரி நடந்திருக்கணும், பட் ஊடுருவி போயிடுதே. பட் அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் திரும்பிச்சு. அப்போ அங்கே என்ன இருக்குது? இப்போ எங்கோ அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு எது, அதாவது மிக அளவில் சிறியதான ஒரு எதிர்ப்பு பொருள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். ஸோ இதன் மூலமாக அவர் என்ன அணுக்கொள்கை கொடுத்தாருன்னு கவனிங்க. ஸோ இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னா ஈஸி தான். பெரும்பாலான ஆல்ஃபா துகள்கள் தங்க மென் தகட்டினால் விளக்கமடையாமல் நேராக செல்கின்றன. படத்தில் பார்த்தோம், மோஸ்ட் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் ஆர் அன்டிஃப்ளெக்டட் த்ரூ தி கோல்டு ஃபாயில் அண்ட் வெண்ட் ஸ்ட்ரைட். பட் சில ஆல்ஃபா துகள்கள் சிறிய கோண அளவே விளக்கம் அடைஞ்சது, அதையும் பார்த்தோம், லைட்டாக விலகி போச்சு. சம் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் ஆர் டிஃப்ளெக்டட் த்ரூ எ ஸ்மால் ஆங்கிள். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், குறைந்த எண்ணிக்கையிலான 1000 ஆல்ஃபா துகள்கள் 90 டிகிரி கோணத்திற்கும் மேலாக, 90 டிகிரினா செவத்தில் பந்திரிகிற மாதிரி எரிஞ்சும் நேரம் மூஞ்சி நேருக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு.
A few alpha particles are deflected through the angle more than 90 degree. But மிக குறைந்த ஆல்பா துகள்கள் 180 டிகிரி கோண அளவில் பின்னோக்கி சிதலடைகின்றன. சார் 180 டிகிரினா சார் ஸ்ட்ரைட் லைன். இப்போ துப்பாக்கியை ஏதாச்சும் நல்ல ஹெவி பிளேட்டில் சுட்டிங்கன்னா ஆயிரும், திருப்பி குண்டு வந்து நம்ம தலைக்கு நேரம் உள்ளே போயிடும், அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாது. அதனால் அதுதான் ரொம்ப 180 டிகிரி அப்படி ஸ்ட்ரைட் லைன், எந்த லைனில் போதோ அப்படி திரும்பி வர்றது, அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக நடக்குது. Very few alpha particles return back, that is deflected back by 180 degree. Okay, இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறார். என்ன சொல்கிறார் கவனிங்க, அதிக அளவிலான ஆல்ஃபா கதிர்கள் தங்கத்தகட்டினை ஊடுருவி செல்வதால் பெரும்பகுதி வெற்றிடம். முதல் இவர் தான் சொல்கிறாருங்க, அணுவில் இருக்கிற பெரும்பகுதி வெற்றிடம் அப்படின்றார். எவ்வளோ வெற்றிடம் தெரியுங்களா, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு குண்டு சுடிய தலைப்பகுதியை ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் சென்டரில் வச்சுருங்க, வச்சிங்கன்னா அதுதான் உள்ளே இருக்கக்கூடிய அணுக்கருன்னா அந்த ஃபுட்பால் கிரவுண்டு தான் அணு அல்ல. அந்த ஃபுட்பால் கிரவுண்டுடைய டயமீட்டருக்கு பார்த்திங்களா விட்டம், அந்த விட்டத்தில் அப்படியே ஒரு வட்டம் போடுங்க, பெரிய கோலமாயிரும். அந்த வட்டத்தை அப்படியே ஒரு கோலமாக கற்பனை பண்ணுங்க, புரியுங்களா? ஃபுட்பால் கிரவுண்டுடைய லெங்க்த்து நீளத்தை அப்படியே ஒரு கோலத்துக்கு விட்டமாக வச்சிங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். பட் அணுக்கர் எவ்வளோ இருக்கும், சாதாரண ஒரு பின்னுடைய ஹெட் மாதிரி தான் இருக்கும். அப்போ எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள், இதை கம்பேர் பண்ணுறது ரொம்ப 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 கம்மியான விஷயம். ஓகே, த மோஸ்ட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ தி கோல்ட் சீட் மீன்ஸ் தட் தி ஆட்டம்ஸ் கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் எம்டி ஸ்பேஸ். எந்த பகுதியிலிருந்து நேர்மின்னூட்டம் பெற்ற கதிர்கள் பின்னோக்கி வந்ததோ, நல்லா கவனிங்க, உள்ளே இருக்கக்கூடியது என்ன மின்னோட்டம், ஏதோ ஒரு மின்னோட்டம் இருக்கட்டும், ஆனால் திரும்பி வர்றது உள்ளே போனது என்ன கதிர்கள், ஆல்ஃபா கதிர்கள். ஆல்ஃபா கதிர்கள் என்ன மின்னோட்டம், நேர் மின்னோட்டம். அந்த கதிர்கள் திரும்பி வருதுன்னா ஒருவேளை அந்த இடத்துல நெகட்டிவ் எதிர்கதிரில் இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணியிருந்திருக்கும், பட் அப்படியே திரும்பி வருது. அப்போ இதே மாதிரி இவனை மிஞ்சிற ஆள் ஒருத்தன் உள்ளே இருக்கான், இவர் நேர் மின்னோட்டம் கொண்டவன், அப்படியே திரும்பி வரான். பட் உள்ளப்போ இவனை மிஞ்சின ஒருத்தன், பட் இவனை காட்டிலும் பலமானவன் ஒருத்தர் உள்ளே இருக்கான், அதனால இவன் அடிச்சு வெளியே பற்றி விட்டுருக்கான். அப்போ அவன் யாராக இருக்க முடியும், எதிர் மின்னூட்டமாக இருந்தானா இவனும் போய் உள்ளே சரண்டராக இருப்பான், பட் இவன் வெளியில் வந்துட்டான். அப்படின்றப்ப உள்ளே இருக்கிறது நேர் மின்னூட்டம் கொண்ட ஒரு துகள் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். ஓகே, எந்த பகுதியிலிருந்து திரும்பி வந்ததோ அங்கு நேர்மின்தன்மை கொண்ட அளவில் சிறிய பொருள் இருக்க வேண்டும் என கண்டுபிடித்தார். The part from which the positively charged particles are turned back is positively charged, but very small in size as compared to the empty space. Right. அப்போ ஒரு சின்ன பொருள் கண்டுபிடிச்சிட்டாரு, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாருங்க, அதுக்கு பேர் தான் உட்கரு. அவர் அங்கே கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி டிஎன்பிசியில் அந்த அணுக்கருவை பற்றி தான் நம்ம ஒரு டாப்பிக்காகவே படிக்கிறோம். ஓகே, அணுவின் பெரும்பான்மையான நிறையானது மையத்தில் அமைந்துள்ளது என கண்டறிந்தார். The nucleus at the center of the atom has the positive charge. Most of the mass of the atom is concentrated in the nucleus. Okay, அது மட்டும் சொல்லுங்க, அணுக்கருவை சுற்றி எதிர் மின்னூட்டம் எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றனர். தாம்சன் என்ன சொன்னார், நம்முடைய வாட்டர் மேலே நம்மளில் இருக்கிற மாதிரி மெலனில் இருக்கிற மாதிரி சுற்றி இருக்குன்னு சொன்னார். இவர் என்ன சொல்லார்னா சுற்றி வருதுன்னு சொன்னார். ஸோ அந்த சுற்றி வரக்கூடிய பாதைக்கு ஆர்பிட் அப்படின்னார். The negatively charged electrons revolved around the nucleus in specific orbits. அணுவின் அளவோடு ஒப்பிடுகையில் அணுக்கரு மிக மிக சிறிது அப்படி சொன்னது இவர் தான். இன் கம்பேரிசன் சைஸ் ஆஃப் தி ஆட்டம் தி நியூக்ளியஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். அடுத்து அணு நடுநிலைமை வாய்ந்தது அப்படி இவரும் சொன்னார். நம்முடைய தாம்சன் அதான் சொன்னார், இவர் அதான் சொன்னார். அதாவது அணுவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை சமமாக இருக்கும் அப்படின்னு இவரும் சொன்னார். சார்ஜ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் நியூட்ரல் பிகாஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அது நோன் வாசிக்காதீங்க, நம்பர் ஆஃப். ஸோ நான் நோட்ஸ் எடுக்கிறப்ப அதை போட்டதுனால அவங்க அப்படியே டைப் பண்ணிட்டாங்க, இது நோ இல்லை இது நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம் இஸ் ஈக்குவல். ரைட், இதனுடைய குறைகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா அணுவினுடைய நிலைப்புத்தன்மையை இவரும் விளக்கலை. தாமசன் பண்ண அதே தப்புன்ட்டார். ஏன் அணுவுடைய நிலையாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஆனால் எந்த ஒரு இல்லாமல் நிலைப்புத்தன்மையாக இருக்குது. நல்லா கவனிங்க சார், எங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால்
நேர்மின்னோட்டம் காட்டணும் ஒரு அணு, அல்லது நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் எதிர்மின்னோட்டம் காட்டணும். அப்படி எதுவுமே காட்டுறதில்ல, நியூட்ரலாக இருக்குது. ஏன்னா உள்ள இருக்கிற எலக்ட்ரானும் புரோட்டனும் சமம். அப்போ இந்த நிலைப்புத்தன்மை காரணம் என்னன்றதை அவங்களால எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியலை. த மாடல் ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். இந்த இடத்துலையும் ரூதர்ஃபோர்டு கூட்டணும் நிறைய குறைகள் ஆயிடுது. ஓகே, இதெல்லாம் கலையிறதுக்கு தான் நம்முடைய அடுத்த வீடியோவில் இன்னொரு ஹீரோ வராது. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை தயவுசெய்து எனக்கு அனுப்புங்க. பாசிட்டிவ் கமெண்டும் நெகட்டிவ் கமெண்டும் தயவுசெய்து அனுப்புங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் ஏற்ற மாதிரி தான் என்னுடைய அடுத்தடுத்துடைய நடவடிக்கைகள் இருக்கும். அது குட் மார்னிங் சயின்ஸ் ஆகட்டும், கிளாஸஸ் வீடியோஸ் ஆகட்டும். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஓகேங்களா, உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். ஓகேங்களா, எனக்கு வருத்தம்லாம் கிடையாது. நீங்கள் குறுக்கிய நீங்கள் தருகின்ற எதிர்மறையான கருத்துக்களையும் நேர்மறையாக்க முழு முயற்சி எடுப்பேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.